எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஒரு ஷோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது மக்கள் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஷோவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே கிரியேட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க, ரீசண்டாக வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் கூடிய சீக்கிரமே ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சினிமாவின் பிரபல நடிகரா வலம் வருபவர் தான் அர்ஜுன். ஸோ அவர் தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாரு. ஸோ அதுக்கான ப்ரோமோ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் நடிகர் அர்ஜுன் அவர்கள். தாய்நாட்டின் மீதும் அதிக பற்று கொண்டவர் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஜெய்கின், முதல்வன் உட்பட பல படங்களில் நாட்டு பற்று பற்றி பேசியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட படங்களில் நிறைய விஷயங்களை அவர் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மூலமாகவே கொடுத்துருப்பாரு. குறிப்பாக ஹீரோ வில்லன்னு பல படங்கள்ல பல பரிமாணங்கள்ல அர்ஜுன் அவர்களை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. கூடிய சீக்கிரமே அர்ஜுன் அவர்கள் தொகுத்து வழங்க இருக்க நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுதான் ஜி தமிழ் தொலைக்காட்சியில மிக பிரம்மாண்டமா ஒளிபரப்ப இருக்க நிகழ்ச்சி சர்வைவர். 18 பிரபலங்கள் ஒரு தீவில் தங்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், இது எல்லாம் தங்கள் தாங்களே வந்து தயார் செய்து கொடுக்கப்படும் டாஸ்க்குகளை செஞ்சு இறுதி வரை யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்களே தாங்க இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக பழமொழிகளில் மிகவும் சவாலான நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகி வரும் இந்த சர்வைவர் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை தான் நடிகர் அர்ஜுன் அவர்கள் தொகுத்து வழங்க இருக்காங்க. இதுக்காக ரீசெண்டாக ஒளிபரப்பான ப்ரோமோ வீடியோவில் கூட அர்ஜுன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. உழைத்தால்தான் சோறு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அந்த டயலாக் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். இப்போ 58 வயதாகும் நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கு 40 வருட திரையுலக அனுபவம் கொண்டவர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அப்படி இருந்துமே உழைச்சாதான் சோறு அப்படிங்கிறது மாதிரி இன்றளவும் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்துட்டு வருது, பலரையுமே பாராட்ட வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். நடிகர் அர்ஜுன் அவர்கள் தொகுத்து வழங்குற இந்த நிகழ்ச்சிக்காக, அதாவது சர்வைவர் நிகழ்ச்சிக்காக எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.